நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிடில் ஈஸ்டர்ன் ஃபலாஃபல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் லோடடாக இருக்கும். இதில் விட்டமின் B6 இருக்கட்டும், ஃபோலேட், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம 1/3 கப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிக்பி எடுத்துக்கலாம். அதாவது கொண்டக்கடலை 3 தடவை நல்லா கழுவணும். இது வந்து வெள்ளை கொண்டக்கடையில் தான் பண்ணணும். இப்போ இது ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுருங்க, அப்படி நைட் ஃபுல்லாக இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிடணும். திரும்ப 2-3 தடவை கழுவிட்டு நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், உப்பு, அதாவது ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியும் கொஞ்சம் வந்து மிளகு பொடியும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இல்லைன்னா பப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன், தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும், கரகரப்பாக அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இன்கேஸ் இதே வந்து உங்களுக்கு ரன்னியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2-3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போய்டு. இப்போ பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறது பேக்கிங் சோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரும் ஒரு நல்ல சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். நீங்கள் இதை போடாமையும் செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நம்ம வடை எப்படி தட்டுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம், வடையோ கட்லட்டோ பண்ணுற மாதிரி. அப்படி உங்களுக்கு வந்து செய்ய தெரியல அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவிட்டு இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டான கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட், ரொம்ப தட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உருண்டை எடுத்து இதில் போட்டுட்டு பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக ஷேப் பண்ணால் போதும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ண மாட்டோம். இதில் வந்து கொஞ்சம் எள்ளு தூவி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது டிசைன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான ஆயிலில் தான் போடணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் போடவே கூடாது, ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா இருக்காது. நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சிக்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்துள்ளது. நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் விட்டுட்டீங்கனாலும் அது நல்லா இருக்காது, ஜீரணத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடணும். எள்ளு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, டொமேட்டோ சட்னி, க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சட்னி, டொமேட்டோ சாஸோட நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபலாஃபில் பண்ணிட்டால் போதும். இது வந்து வடை மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். பட் டேஸ்ட்டுன்னு பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபலாஃபில் வந்து எப்படி வச்சு சாப்பிடுவாங்கன்னா ப்ரெட்டில் வந்து வச்சு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து ஒரு ரோல் பண்ணுறோம் பன்னீர் கத்தி ரோல் மாதிரி, அதே மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து மிடில் ஈஸ்டில் வந்து பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து தகினி எல்லாம் வச்சு பண்ணுறது, அதாவது வெள்ளை எல்லாம் வச்சு பண்ணுற ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்செல்லாம் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படி ப்ரெட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து சாஸ் எல்லாம் ஊற்றி மயோனைஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், அதாவது நல்ல ப்ரோட்டீன் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை வந்து ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெசிபிஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.